இன்றைக்கு நாம் எசேக்கியேல் 39 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த அதிகாரம் 38 அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இருப்பதால் அதை கேட்டுவிட்டு இதை கேட்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இப்போதும் மனுபுத்திரனே, நீ கோகுக்கு அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உன்னை 6 துரடுகளால் இழுத்து இஸ்ரவேல் மலைகளில் வரப்பண்ணி உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன். நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். நான் மாக்கோகிடத்திலும் அதாவது ரஷ்யாவிலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்னியை அனுப்புவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க விடமாட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். நான் சொன்ன நாள் இதுவே. இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை 7 வருஷம் எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் வெளியிலிருந்து விறகுகள் கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள். கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் ஆமோன் கோகு என்னும் பள்ளத்தாக்கில் புதைப்பார்கள். அந்த நகரம் ஆமோனா என்று பெயரிடப்படும். அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் மகா யாகத்துக்கு சுற்றிலுமிருந்து சகலவித பட்சிகளும் சகல மிருகங்களும் கூடி வந்து குதிரைகளையும் ரத வீரர்களையும் யுத்த வீரர்களையும் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தையும் கொழுப்பையும் தின்று பூமியினுடைய பிரபுக்களின் இரத்தத்தையும் திருப்தியாகும் வரை குடிக்கும்படி செய்வேன். இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்கள் தங்கள் அவமானத்தையும் எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்ந்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்தனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். நான் அவர்களை ஜன சதளங்களில் இருந்து திரும்பி வர பண்ணுவேன். ஜன சதளம் என்றால் உபத்திரவ காலத்தின் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வனாந்திரம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தை வாசித்து தெரிந்து கொள்ளவும். அவர்கள் சிதறடிக்கப்பட்ட எல்லா தேசங்களில் இருந்தும் அவர்களை கூட்டிக் கொண்டு வருவேன். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அன்று முதல் அதாவது அர்மகதோன் யுத்தத்தின் முடிவு முதல் அதாவது தானியேல் குறிப்பிடும் 70 வாரத்தின் முடிவு முதல் அதாவது இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் உபத்திரவ நாட்களின் முடிவு முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். இத்துடன் அதிகாரம் 39 முடிவடைகிறது. கர்த்தர்தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.